ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தோனியை பற்றியும், தோனி எப்படி இந்திய அணியோட கேப்டன் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தோனி வந்து 2004 தான் இந்திய அணிக்கு அறிமுகமானாங்க. விசாகப்பட்டினத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக 148 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதுதான் அவங்களோட கிரிக்கெட்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல போட்டிகளில் தோனி தன்னோட அதிரடியான ஆட்டத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. இதனால் தோனிக்கு நிறைய ரசிகர்களும் அதே மாதிரி எல்லாரோட கவனமும் தோனி மேலே தான் இருந்துச்சு. இந்திய அணியானது அப்போ பல்வேறு போட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருந்தாங்க. நம்ம இந்திய அணிக்கு தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அதிரடி ஆட்டத்தினால நம்ம இந்திய அணிக்கு அதிக வெற்றிகளை வாங்கி கொடுத்தாங்க. 2007 ஐசிசி ஆனது முதல் T20 உலக கோப்பையை தென்னாப்பிரிக்காவில் நடைபெற உள்ளதா அறிவிச்சாங்க. அப்போ T20 இந்திய அணியோட கேப்டனா சச்சினை நியமிச்சாங்க. ஆனால் சச்சின் கேப்டனா இருக்க முடியாது அப்படின்னு தலைமை பொறுப்புலேருந்து விலகிட்டாங்க. அப்போ BCCI ஆனது இந்திய அணிக்கு யாரை வந்து கேப்டனா போடலாம் அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ தோனியை போடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்தாங்க. தோனி வந்து அப்போ இந்திய அணிக்கு புதுசு தான், இருந்தாலும் நிறைய போட்டிகளில் தோனி தன்னோட திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால தோனியை வந்து கேப்டனாக நியமித்தாங்க. தோனி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பையும் தோனி சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. இந்நிலையில் தோனி தலைமையிலான இந்திய அணியானது தென்னாப்பிரிக்கா கூடரான T20 உலகக்கோப்பை போட்டியில் சிறப்பாக விளையாண்டு அந்த போட்டியில் வின் பண்ணிட்டாங்க. முதல் T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்காண்டி வாங்கி கொடுத்த ஒரே கிரிக்கெட் பிளேயர் நம்ம தோனி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 மட்டும் இல்லாமல் ஒன்டே மேட்ச்லையும் நம்ம இந்திய அணியோட கேப்டனாக தோனியை நியமித்தாங்க. இந்நிலையில் தோனி தலைமையிலான இந்திய அணியானது T20 ஒன்டே மேட்ச்லையும் நிறைய வெற்றிகளை குமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தோனி கேப்டனானதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சில விதிமுறைகளை வகுத்துக்கிட்டாங்க. அணியில் எந்த வீரர் சரியாக விளையாடினாலும் சரி அவங்கள தூக்கிட்டு சிறப்பாக விளையாடுற இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக நம்ம இந்திய அணிக்கு கிடைச்சவங்க தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, இந்த மாதிரி நிறைய வீரர்கள் சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக இருந்தவங்க அனில் கும்ப்ளே. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியானது தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த போட்டிக்கு அப்புறம் அனில் கும்ப்ளே கிரிக்கெட்லேருந்தே ஓய்வெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் T20, ஒன் டே டெஸ்ட் இந்த மூணு போட்டிகளுக்குமே நம்ம இந்திய அணியோட கேப்டனாக தோனி தான் செயல்பட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தோனி தலைமையிலான இந்திய அணியானது 2007 T20 உலகக்கோப்பையும், 2011 உலகக்கோப்பையும், 2013 சாம்பியன் டிராஃபி உலகக்கோப்பையும் கைப்பற்றினாங்க. இந்த மாதிரி மூணு விதமான உலகக்கோப்பையும் நம்ம இந்திய அணிக்காண்டி தோனி வாங்கி கொடுத்துருக்காங்க. 2016 பார்த்தீங்கன்னா தோனியை வந்து கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் சிறந்த பேட்ஸ்மனாகவும் சிறந்த விக்கெட் கீப்பராகவும் செயல்பட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.